அன்பு மாணவ செல்வங்களுக்கு இனிய காலை வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாம் இன்னைக்கு இந்த கொரோனா சூழ்நிலையில் நாம் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சில தகவலையும் நம்ம வகுப்பிற்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்துடலாம். சரியா? இப்போது நாம் கைகளை எப்படி சுத்தமாக வச்சுக்கணும், அதாவது வெளியே போகிறத நம்ம முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும், கைகளை கழுவி சுத்தமாக வச்சுக்கணும், முகக்கவசம் கட்டாயம் நாம் அணிந்து கொள்ளணும், இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றாக இன்றைக்கி இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய பெற்றோர்கள் வெளியில் போகிறத முடிந்தவரை தவிர்க்க சொல்லுங்கள். இப்போது லாக்டவுன் போட்டிருக்காங்க, இந்த சமயத்துலேயும் நீங்கள் எல்லோரும் வீட்டிலே இருங்க. சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போகிறது, திருமணத்துக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் தவிருங்க. அதே போல் நீங்கள் ரொம்ப சுத்தமாகவும் சத்தான உணவுகளையும் எடுத்துக்குங்க. நாம் முதல்ல சுத்தமாக இருக்கணும், அப்புறம் சத்தான உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ளணும். எதுக்காக நாம் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. பயம்தான் நமக்கு முதல்ல பலவீனம், சரிங்களா? அதனால் பயம் இல்லாமல் முகக்கவசத்தை எப்போதும் அணிந்து கொள்ளுங்கள், கைகளை சோப்பு போட்டு சுத்தமாக கழுவிக்கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் ரொம்ப பாதுகாப்பான முறையில் இருக்கணும், முக்கியமாக வீட்டிலேயே இருக்கணும். சரியா? சரி, நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா சொற்றொடர் உருவாக்கம். சொற்றொடர் எப்படியெல்லாம் அமையுது, அதனோட அமைப்பு முறை எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்றைக்கி வகுப்பில் பார்க்க போகிறோம், சரிங்களா? இதில் சொற்றொடர் உருவாக்குவதற்கு முன்பு சொல்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு எழுத்தோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களோ தொடர்ந்து வந்து பொருள் தருமையானால் அதற்கு பேர் சொல், சரிங்களா? ஒரு எழுத்தோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களோ தொடர்ந்து வந்து பொருள் தந்தால் அதற்கு பேர் என்ன? சொல். பார்த்திங்கன்னா சொற்றொடர், இப்போது சொல்ல பார்த்துட்டோம். அது சொற்றொடர்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சொற்கள் பல தொடர்ந்து வந்து பொருள் தருவது சொற்றொடர் அல்லது வாக்கிய தொடர்னு சொல்கிறோம். சொற்கள் பல தொடர்ந்து வந்து பொருள் தருவதற்கு பேர் தான் சொற்றொடர் அல்லது வாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். சொற்றொடர்னாலும் வாக்கியம்னாலும் ஒன்று தான். இப்போ நாம் சொற்றொடர் வந்து எப்படி எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை நம்ம வாக்கியங்கிற தலைப்பில் நாம் இன்றைய வகுப்பில் பார்க்கலாம். சொற்றொடர் தான் நாம் என்னென்னு சொல்கிறோம், வாக்கியம்னு சொல்கிறோம். இப்போ நாம் வாக்கியத்தினுடைய வகைகள் அதை வந்து நாம் என்னென்னு சொல்கிறோன்னா மூன்று வகையாக பிரிக்கிறோம். வாக்கியத்தை எத்தனை வகையாக பிரிக்கிறோம், அதாவது சொற்றொடரை எத்தனை வகையாக பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்று வகையாக நாம் பிரிக்கிறோம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எழுத்து வகை வாக்கியம், அமைப்பு வகை வாக்கியம், வினை வகை வாக்கியம். என்னென்ன சொல்கிறோம்? கருத்து வகை, அமைப்பு வகை, வினை வகை. கருத்து அடிப்படையில் உள்ள வாக்கியங்கள், அமைப்பு முறையில் உள்ளது, அடுத்தது வினை வகை வாக்கியம். இந்த கருத்து வகை வாக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செய்தி வாக்கியம், வினா வாக்கியம், கட்டளை வாக்கியம், உணர்ச்சி வாக்கியம்னு சொல்கிறோம். செய்தி, வினா, கட்டளை, அடுத்ததாக உணர்ச்சி. நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் சொற்றொடர் தான் இதெல்லாம். ஆனால் அது என்ன அப்படின்னு நமக்கு முதல்ல தெரியணும், இல்லையா? இப்போது செய்தி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அதாவது நடக்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்கிறது. பாருங்கள், நாள்தோறும் உடற்பயிற்சி செய்வது நன்றுன்னு சொல்லலாம், அல்லது நாள்தோறும் உடற்பயிற்சி செய்தல் வேண்டும் அப்படிங்கிறது ஒரு செய்தி. தினந்தோறும் நம்ம என்ன செய்யணும், உடல் பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறது ஒரு செய்தி. வினா வாக்கியம், திருக்குறளை இயற்றியவர் யார், இந்த பாடலை பாடியவர் யார், புத்தகத்தை எடுத்தவர் யார், இப்படி வினா கேட்குறோம் இல்லையா, அதுதான் வினா வாக்கியம். அடுத்த பார்த்திங்கன்னா
கட்டளை வாக்கியம் அதுக்கு இன்னொரு பேர் விளைவுன்னு சொல்கிறோம். கட்டளை எந்தெந்த பொருளில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா வேண்டல், விதித்தல், வாழ்த்தல், வைதல். வேண்டி கேட்டுக்கிறது, கட்டளை இடுறது, அடுத்துன்னு சொல்கிறோம் வாழ்த்துதல், அடுத்ததாக வைதல்னா என்ன திட்டுற மாதிரி சொல்கிறது இல்லையா, வாழ்த்தி சொல்கிறது வைதல். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வாக்கியம், அடுத்ததாக என்ன சொல்கிறோம் உணர்ச்சி. அதில் பார்த்தீங்கன்னா அச்சம், வெகுளி, மகிழ்ச்சி, அடுத்தது வியப்பு, இப்படி துயரம், இப்படி நம்மளுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அமைதல். அதில் பாருங்கள் ஒரு எடுத்துக்காட்டு, என்ன தாஜ்மஹாலின் அழகு, என்ன தாஜ்மஹால் என்னங்கிறது இங்கே என்ன சொல்கிறோம், நம்மளுடைய ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகிறோம், உணர்ச்சியை நாம் வியப்பை நாம் வெளிப்படுத்துகிறோம். இதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறோம் உணர்ச்சி வாக்கியம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்கிறாங்க, தனி வாக்கியம், தொடர் வாக்கியம், கலவி வாக்கியம். இது அமைப்பு முறையில் அமைந்தது. இதுக்கு பேர் என்ன அமைப்பு முறை, அமைப்பு முறையில் அமைந்தது. தனி வாக்கியம், தொடர் வாக்கியம், கலவை வாக்கியம். தனி வாக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொற்றொடர் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கும் போது தொடங்கி ஒரே அதாவது கண் தொடர்ச்சியாக வந்து முடிகிறதுக்கு பேர் தான் தொடர் வாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த தொடர் வாக்கியத்தை நம்ம வந்து எடுத்துக்காட்டோட பார்க்கலாம். அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்ணன் தேர்வு வெற்றி பெற்றான், கண்ணன் தேர்வில் வெற்றி பெற்றான், கண்ணனும் அமுதனும் இணைப்பிரியா நண்பர்கள். இது ஒரு சொற்றொடர் தொடங்கி அப்படியே முடிஞ்சிருச்சு, இதில் எந்த வேறு எந்த மாற்றங்களும் நிகழலை. இப்படி ஒரு சொற்றொடர் தனியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தனி வாக்கியம்னு சொல்கிறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தொடர் வாக்கியம், தொடர் வாக்கியம் அப்படிங்கும்போது இது முடியாமல் அப்படியே தொடர்ந்து அதாவது அடுத்தடுத்து அடுத்தடுத்து தொடர்ந்து வருது. பாருங்கள், கண்ணன் பள்ளிக்கு சென்றான், பாடம் படித்தான், வீடு திரும்பினான். என்ன சொல்கிறாங்கன்னு புரியுதுங்களா, கண்ணன் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போனான், அப்புறம் பாடம் படித்தான், வீடு திரும்பினான். இங்கே மூன்று சொற்றொடர் அதாவது மூன்று தனி வாக்கியங்கள் இடம்பெற்ற மாதிரி இருக்குது இல்லையா. கண்ணன் பள்ளிக்கூடத்துக்கு சென்றது ஒன்று, பாடம் படிக்கிறது ஒன்று, அடுத்ததாக வீடு திரும்பினான். அப்போ இங்கே மூன்று சொற்றொடர்கள் அமைந்தது, தனி வாக்கியம் அமைந்தது போல இருப்பதுனால இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் தொடர் வாக்கியம்னு சொல்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கலவை வாக்கியம், அடுத்து என்ன சொல்கிறோம் கலவை வாக்கியம். கலவை வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா நேற்று பெருமழை பெய்ததால் மரங்கள் சாய்ந்தன, அதனால் அதாவது இங்கே வந்து ஒரு சொற்றொடர் முடியாமல் அடுத்ததையும் சேர்த்து வந்திருக்கு, கலந்து வந்திருக்குது இல்லையா. அது நேற்று பெருமழை பெய்ததனால் என்னாச்சு மரங்கள் சாய்ந்தன, இப்படி வர்றதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம் கலவை வாக்கியம்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வினை வாக்கிய வகை, வினை வாக்கிய வகையில் பார்த்தீங்கன்னா மூன்று வகையை சொல்லியிருக்கிறோம், உடன்பாடு அதோட எதிர்மறை, அடுத்தது செய்வினை செய்ப்பாட்டு வினை, அடுத்ததா என்னென்னு சொல்கிறான் தன்வினை பிறவினை, அடுத்த என்ன சொல்கிறான் தன்வினை பிறவினை. இப்போது நாம் பார்க்குறது என்ன, மாணவன் கற்றான் அப்படிங்கிறது தன்வினை, அவனே அவன் படிச்சுக்கிட்டான், மாணவன் கற்றான்கிறது அவனே அவன் படிச்சுக்கிட்டான், அப்போ அது தன்வினை. ஆசிரியர் கற்பித்தார், ஆசிரியர் கற்பித்தார் அப்படிங்கிறது பிறவினை. அப்படின்னு என்ன அர்த்தம், நான் ஆசிரியரால் கற்பிக்கப்பட்ட அதாவது ஆசிரியர் தான் அவங்கள படிக்க வச்சாங்க இல்லையா. அப்போ நாம் செய் தானாக செய்கிறது தன்வினை, பிறர் செய்ய தூண்டுறது பிறவினை, அதுதான் சொல்கிறாங்க தன்வினை பிறவினை. அடுத்ததை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, செய்வினை செயப்பாட்டு வினை, செய்வினை செயப்பாட்டு வினை. பெரியார் பகுத்தறிவு சிந்தனைகளை வளர்த்தார் அப்படிங்கிறது செய்வினை, அவரால் செய்யப்பட்டது. பெரியார் பகுத்தறிவு சிந்தனைகளை வளர்த்தார். அதே பார்த்திங்கன்னா செய்ப்பாட்டு வினை, பகுத்தறிவு சிந்தனைகள் பெரியாரால் வளர்க்கப்பட்டது, பகுத்தறிவு சிந்தனைகள் பெரியாரால் வளர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறது செய்ப்பாட்டு வினை. செய்வினை செயப்பாட்டு வினை, பெரியார் பகுத்தறிவு சிந்தனைகள் வளர்த்தாருங்கிறது செய்வினை, பகுத்தறிவு சிந்தனைகள் பெரியாரால் வளர்க்கப்பட்டது அப்படிங்கிறது செய்ப்பாட்டு வினை. அடுத்ததை பார்த்தீங்கன்னா உடன்பாடு எதிர்மறை, உடன்பாடு எதிர்மறை. ஒன்று வந்து உடன்படுதல், இன்னொன்று அதற்கு எதிராக செய்யக்கூடிய எதிர்மறை. அப்போ உடன்பாடுன்னா என்ன, தமிழகத்தில் பெரியாரை அனைவரும் அறிவர், தமிழகத்தில் பெரியாரை அனைவரும் அறிவர் அப்படின்னு சொல்கிறது
உடன்பாடு தமிழகத்தில் பெரியாரை அறியாதார் இலர். தமிழகத்தில் பெரியாரை அறியாதார் இலர் அப்படின்னு சொல்றது எதிர்மறை. புரியுதுங்களா? சரிங்க மாணவர்களே, நாம் இன்னைக்கு வகுப்பில் சொற்றொடர் அமைப்பு முறையை பற்றின செய்திகளை தெளிவாக பார்த்தோம். பாடம் கவனித்த மாணவ செல்வங்களுக்கு நன்றி, வணக்கம்.